ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சென்ட்ரல் சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மேலே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே வரும் இந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சூப்பராக நம்ம வீடியோ காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய சாதத்தை வச்சு நம்ம எப்படி வந்து பக்கோடா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பழைய சாதம், அதில் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சுக்கோங்க. முதல் எலுமிச்சை பழத்தை இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும். இது புழிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சியை வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி, ஜீரகமும் சோம்பும் கலந்து. இப்போ வாங்க நம்ம பிசைய ஆரம்பிப்போம். உங்களுக்கு முதல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு முதல்ல பிசைங்க நல்லா. பிசைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான மிளகாப்பொடியை வந்து போட்டுக்கோங்க. உரப்பு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 2 கைப்பிடிக்கு வந்து 2 கைப்பிடி சோறுக்கு வந்து ஒரு கையளவு மாவு நிறையும் போடலாம், தப்பு இல்லை. பஜ்ஜி மாவு மாதிரி போட்டு நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா பிசைங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியன் கிடைக்காது. அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேணால் சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த சோற்றில் உள்ள தண்ணி அது ஏற்கனவே இருக்கும். இப்போ டேஸ்ட் பாருங்கள், உப்பு உரப்பு அதெல்லாம் இருக்கான்னு. எனக்கு கடைசியாக வந்து உங்களுக்கு வேர்க்கடலை வந்து பொடியாக்கி இதில் போட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெயை காய வைப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம பொரிப்போம். உருண்டையாக போட்டு பொரிக்க ஆரம்பிச்சுருங்க. பொறிக்க ஆரம்பித்தாச்சு. பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் இவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, இது போல் சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான ரைஸ் பழைய சாத பக்கோடா ரெடி. Thank you for watching this video.